டைட்டில் நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம. அதில் இப்போ உள்ளூரில் யார் இருக்கலாம், வெளியூரில் யார் இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. இப்போ தொழில் செய்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க, எல்லாமே ஏட்டு சகல வாழ்க்கைக்கும் உள்ளூருக்குள்ள பிறந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு என்ன அமைப்பு, வெளியூரில் இருக்கிறதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்துருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரியன் பிளஸ் ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சூரியன் ராகு சேர்ந்திருந்தா பூர்வீகம் ஆகாது. அதே மாதிரி சனி பிளஸ் ராகு பிளஸ் கேது லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் பூர்வீகம் ஆகாது. அப்போ பூர்வீகம் ஆகாதுங்கிறத நிறைய பேருக்கு நம்ம எப்படி ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரெண்டு விஷயம். அப்போது ஒன்பதாம் அதிபதி கூட ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் சனி கூட ராகு கேது சம்மந்தப்படாதோ சனி தான் பூர்வீகம், இதுதான் பூர்வீக கிரகம் சரிங்களா. இதுதான் தந்தை வம்சத்தை குடிக்கக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு கிரகத்து கூட ராகு கேது சம்மந்தப்படும் போது, ராகு கேது சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் இவங்களுக்கு பூர்வீகம் ஆகிறது இல்லை. பூர்வீகத்தை விட்டு வெளியே போராடி கஷ்டப்படுறாங்க, பூர்வீக வீட்டில் இருந்தால் கஷ்டப்படுறாங்க. பூர்வீக சொத்தை விட்டு கொஞ்சமாச்சு தள்ளி அந்த இடத்துல இருந்து இருந்தால் தான் இவங்க நல்லா இருக்காங்க, இல்லாட்டி இவங்க டெவலப்மெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பூர்வீகம் ஆகாது சரிங்களா. இப்போ யாருக்கு பூர்வீகம் ஆகும், இது ஆகாதுன்னு சொன்னால் யாருக்கு சார் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இதில் ஒன்பதாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பதினொன்றாம் பாவத்தில் இருப்பாங்க, அதாவது பன்னெண்டாம் பாவத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தொட்டு வெளியூரில் போய் சொத்து வாங்கிட்டு தான் அன்மையை தரும். அப்போ பூர்வீகம் யாருக்கு ஆகும் அப்படிங்கும்போது செவ்வாய் சனி, செவ்வாய் சனி சேர்க்கை பூர்வீகம் ஆகும். நாலாம் அதிபதி லக்னத்தில் இந்த நாலாம் அதிபதி லக்னத்தில் நாலாம் அதிபதி லக்னத்தில் இல்லை அப்படியே பார்த்தது இந்த மாதிரி எத்தனை காமிச்சது அதனால பார்த்தேன். இப்படி இருக்கும்போது சபாசனை சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்து, ஒரு உதாரணம் என்னால் போடுறேன், சபாசனை சேர்க்கையோ பார்வையோ இருந்து நாலாம் அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம் சரிங்களா. நாலாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம், உள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கலாம், பூர்வீக சொத்தில் இருக்கலாம், பூர்வீக இடத்துல இருக்கலாம். நீங்கள் வெளியூரில் தான் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளூருக்குள்ளேயே சொத்து வாங்கலாம், உள்ளூர்லேயே தொழில் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் தான் போய் ஆகணும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து இப்போ திசாபதிக்கு வரலாம் ஐயா. உள்ளூர்லையா வெளியூர்லையான்னு சொல்லிட்டோம், இப்போ திசாபதிக்கு அடுத்து போய்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு